Hi my dears, welcome to my channel. என்னோட சன்னுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வைரஸ் ஃபீவர் வந்திருந்தது. ஸோ வந்து நம்ம எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேட்ரி தான் ரொம்ப பாதிக்கும். 2 weeks வரைக்கும் அந்த ஃபீவர் இருக்கும் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. அந்தமாதிரி ஃபீவர் வந்து விட்டு விட்டு வந்துட்டே தான் இருந்தது. ஃபீவர் வந்து 8 days சரியாயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபி நோஸ் அண்ட் கன்ஜெஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் 14 days, அதாவது டாக்டர் சொன்னாங்க இல்லையா 14 days வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 14 days அப்புறம் ஹி ரெக்கவர்ட். ஸோ இன்னைக்கு தான் வந்து அவனை வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அமைச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி தான். இது வந்து ரெஸ்பிரேட்டரியை தான் ரொம்ப பாதிக்குது இந்த அடினோ வைரஸ். ஸோ அமெரிக்காவில் வந்து இப்போ ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களாம் இருந்தீங்கன்னா, ஸோ கோவிடுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் எடுக்கணும். ஸோ மாஸ்க் போடுறது, சானிடைஸ் பண்ணுறது. டாக்டர் தான் சொன்னாங்க சானிடைஸ் பண்ண சொல்லுங்கள் அடிக்கடி கையை வந்துட்டு. ஏன்னா வந்து மெயின்லி வந்து நம்மளுடைய தும்பல் இரும்பல் இது மூலியமாக தான் ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆகும் இது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி ஹி ரெக்கவர்ட். ஒரு லாங் 2 weeks வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து இப்போ ஹி ரெக்கவர்ட். ஸோ அவனோட அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க, என் சன்னுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வந்து ஹி ரெக்கவர்ட். ஸோ அது எல்லாத்துக்கும் நான் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டு சிம்டம்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். பட் ஹை ஃபீவர் வந்து விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும். கோல்டு வந்து இருக்கும்போது வந்து நம்மளுக்கு நிறைய தண்ணி குடிக்கவே பிடிக்காது. பட் வந்து கோல்டு இருந்தால் நிறைய தண்ணி குடிக்கணும், அப்போ தான் அந்த மியூக்கஸ் எல்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ வந்து குழந்தைங்க வந்து இந்த இது வந்துச்சுன்னா வந்து தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அவங்கள வந்து தண்ணி நிறைய குடிக்க வச்சுட்டே இருந்தோம்னாக்கா அந்த மியூக்கஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சுனாக்கா தி வில் கெட் வெல் சூன். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க பாடி. ஏன்னா வந்து நம்மளுக்கு தண்ணி நிறைய குடிக்க பிடிக்காது அப்படிங்கும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஆனால்தான் ரொம்பவே பிரச்சனை. ஏன்னா நம்ம ஃபீவர் மட்டும் இருந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் வச்சு க்ரோசின், ஏன்னா கிட்ஸ் அப்படின்னும்போது க்ரோசின் சிரப் இல்லாட்டா டைலனால் சிரப் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை வீட்டிலே வச்சு பார்க்கலாம். பட் பாடி டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா வந்து இம்மிடியட்லி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போயே தான் ஆகணும். அது வந்து அதை வீட்டில் வச்சு பார்க்குறேன்னெலாம் பண்ணவே பண்ணாதீங்க எப்போவுமே. ஸோ வாமிட்டிங் அண்ட் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இம்மிடியட்லி டேக் தேம் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டெஸ்டைன் ட்ராக்ட் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் வந்து பெயின் அப்படின்னு சொல்லிட்டு வாமிட்டிங்கும் இருந்தது, ஃபீவரும் விட்டு விட்டு வந்ததுனால டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனப்போ செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அப்பெண்டிசைட்டிஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேன்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளே நாங்கள் வந்து பக்கு பக்கு பக்குன்றது நாங்கள் எல்லாம் தெய்வத்தை எல்லாம் வேண்டிட்டு அதனால் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுக்கு சாமியெல்லாம் வேண்டிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரிப்போர்ட் வந்து நல்லபடியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து அது ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 hours அப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க ரிப்போர்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது, அதெல்லாம் எதுவும் கிடையாது, இது வந்து வைரஸ் தான், அடினோ வைரஸ் தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்புறம் தான் ஆச்சு எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு யூஸ்வலி உடம்பு சரியில்லை அப்படின்னாலே அது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமாக அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அது எஸ்பெஷலி வந்து மதர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நைட்டில் வந்து தூங்காமல் கண்ணு முழிச்சு முழிச்சு அப்பப்போ தொட்டு தொட்டு ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறதுனால சரியான தூக்கம் இல்லாமல் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆச்சு. பட் யூனோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து பார்த்துக்கவே முடியும். ஸோ பீங் அ பேரண்ட் வந்து நம்மளுக்கு அவங்கள பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு தானே இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபீவர் இருக்கிற டைமில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ உடம்பு சரியில்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரசம் தான் மெயினாக கொடுப்பாங்க. ஏன்னா அதில் தான் வந்து மிளகு பூண்டு ஜீரகம் ஆல் எல்லாமே ஒரு ஹெல்தி நம்மளுக்கு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரசத்தில் தான் இருக்கும். ஸோ வந்து ரசம் தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இவன் வந்து ரசமே வேண்டாம், சாப்பிட மாட்டான் ரசம். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா சிக்கன் சூப்பாக நாங்கள் வந்துட்டு வச்சு கொடுத்து கொடுத்து அவனுக்கு அதை தான் நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம். ஆக்சுவலி வந்து இவனுக்கு ஃபீவர் வந்தப்போ நாங்கள் வந்து டைலனால் தான் ஃபஸ்ட்டு 2 days நான் கொடுத்துட்டே இருந்தேன். மருந்து கொடுக்கும்போது ஃபீவர் இறங்கும். பட் திருப்பி கொஞ்ச நேரம் அந்த மருந்தோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 hours தான் இருக்கும். ஸோ அது 5 hours ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஃபீவர் திரும்பியும் வர ஆரம்பிச்சிது. ஸோ 2 நாள் நான் வந்து மருந்து தான் கொடுத்து வீட்டில் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியும் ஃபீவர் அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே தான் கொடுக்க போகிறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்து எப்போ வந்து வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆச்சோ இமீடியட்டாக நம்ம வந்து இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு உடனே நான் வந்து எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போனேன்.
ஸோ இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபீவர் இருந்ததுன்னா ஓகே, ஃபீவர் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு நாள் பார்க்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலாம், பட் அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக டேக் தேம் டு த ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவர் அப்படின்னும் போது, அதாவது நார்மல் ஃபீவர் வேற ஹை ஃபீவர் வேற, ஃபீவர் அப்படின்னும் போது தொட்டு பாருங்க குழந்தைங்களை, அந்த அனல் வந்து தெரியும் நம்மளுக்கு அது வந்து நார்மல் ஃபீவரா இல்லாட்டா ஹை ஃபீவர். ஹை ஃபீவர்னும் போது உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸில் தான் மெயினாக வந்து, நீங்கள் அண்டர் ஆர்ம்ஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் குதிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் ஹை ஃபீவர். நெத்தி வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இமீடியட்டாக வந்து நீங்கள் பச்சை தண்ணி, நல்ல சில்லான வாட்டர், பச்சை தண்ணியில் வந்து துணியை நினச்சி, ஒரு காட்டன் துணியை நினச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு, நல்லா சுத்தமாக அந்த வாட்டருக்கு கூட நல்லா பிழிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து நெத்தியில் வைக்கணும். அதே மாதிரி வெட்ட கிளாத்தை வந்து பச்சை தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அண்டர் ஆர்ம்ஸ்லையும் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸில் வச்சிங்க அப்படின்னா வந்து இமீடியட்லி அந்த ஃபீவர் வந்து இறங்கும். ஸோ குழந்தைங்க தானே, அதனால் வந்து பச்சை தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வார்ம் வாட்டரில் வைக்கணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. வார்ம் வாட்டர்லாம் வைக்கக்கூடாது. அந்த சூடு வேணால் ஆல்ரெடி வந்து பாடி ஹீட்டாக இருக்கும்போது அதை இமீடியட்டாக அதை வந்து காம் பண்ணணும் அப்படின்னும் போது நாங்கள் வந்து பச்சை தண்ணி தான் வைக்கணும். நல்லா மெயின் நல்லா பிழிஞ்சிடணும், அதில் வந்து ஈரம் சொட்டக்கூடாது, நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த ஹீட் வந்து இறங்கிடும். மெயின்லி வந்து நெத்தியில் வைக்கணும், பிகாஸ் அதை வந்து அந்த ஓவர் ஹீட் வந்து உங்களுக்கு வந்து பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து ஃபிட்ஸ்லாம் வரும் சில குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி கவனிக்காமல் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படியே கவனிக்காமல் விட்டாங்கன்னா ஃபிட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ வந்து மெயினாக வந்து நெத்தியில் வைப்பாங்க. இந்த சினிமாலெலாம் கூட நிறைய காட்டுவாங்க பாருங்கள், காய்ச்சல் அப்படின்னா நெத்தியில் தான் துணி வச்சுருப்பாங்க. சில பேர் தெரியாது அது எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது, அது இதுதான் ரீசன். அவங்க ஹை ஃபீவரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் அது. நார்மல் ஃபீவர் இருக்கும்போது அது வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஹை ஃபீவர் இருக்கும்போது கம்பல்சரி அது வச்சு ஆகணும். அப்போ தான் பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும். செஸ்ட் கன்ஜெஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை மைல்டாக சூடு பண்ணி அதை வந்துட்டு கற்பூரம், கட்டி கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே, குழந்தைங்க ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கும்போது எடுத்து செஸ்டில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா, டெய்லி போட்டே வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த செஸ்டில் இருக்க அந்த கன்ஜெஷன் மியூக்கஸ் எல்லாமே சரியாயிடும். நம்ம இங்கே கூட போடலாம், காது பின்னாடி நெத்தியில் சைட்ஸில் இந்த இங்கெல்லாம் கூட போடலாம், அது நல்லா கேட்கும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை குடம் சரியில்லை அப்படின்போது சில பேர் வந்து ரொம்ப அப்படியே கிட்ட வச்சே ஹக் பண்ணிகிட்டே இதுவாக இருப்பாங்க, அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க கதை கதப்பாக. ஸோ அது ஆக்சுவலி வந்து என்ன கேட்டால் அது ஆக்சுவலி வந்து செய்யக்கூடாது அவங்கள வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வைரஸ் ஃபீவர் இருக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் குழந்தைய வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து அவங்கள ரொம்ப அது பண்ணி வார்மாக வைக்கிறத விட அவங்கள வந்து கொஞ்சம் அவங்கள அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க. ரொம்ப குளிர் ஜுரமாக இருந்தால் நம்ம வந்து கவர் பண்ணி தான் ஆகணும், பட் நார்மலாக இருக்கும்போது கொஞ்சம் அவங்கள செப்பரேட்டாக அப்படியே படுக்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன அப்பப்போ ஃபீட் பண்ணுமோ அது மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்ஸ் அவங்களுக்கே பாடி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அடுத்த நிமிஷம் படுத்தே இருக்க மாட்டாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுந்து ஓடி ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவாக இருந்தாலும் அவங்கள வந்து நீ வந்து படு, உனக்கு உடம்பு சரியில்லை வந்து படு, நான் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அவங்க விளையாடுறாங்கன்னா அவங்க விளையாட்டும், பட் யூ ஹாவ் டு கீப் ஐ ஆன் தெம், அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு டேக் தெம் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஸோ எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நம்ம எல்லாருமே வேக்சின்ஸ் ஆல்ரெடி எல்லாருமே போட்டுட்டோம், இருந்தாலும் வந்து வேக்சின் போட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கணும்னு இல்லை, ரொம்ப க்ரௌடான இடத்துக்கெல்லாம் போகிறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்போவது போகலாம், அதுக்குன்னு போகாமலேலாம் நம்ம இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருந்தால் டிப்ரெஸ்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்போ வந்து நார்மலான இதுக்கு வந்தாச்சு, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுதான். ஏன்னா எப்போ பாரு அங்கங்கே வந்து புது வைரஸ் வருது, இந்த வைரஸ் வருது, அந்த வைரஸ் வருதுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப அது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது தான். ஸோ அதனால் அப்பப்போ சானிடைஸ் பண்ணுங்கள். பி சேஃப் எவ்ரிபடி. கமெண்ட்ஸ் பண்ண ஐடி அழகுதுரை, மனோகரன் தங்கம், அப்புறம் ராதி வேர்ல்ட், காளியப்பன் வைரவன், பபிதா எவ்லின், அப்புறம் ஸ்ரீகாந்த் கணபதி பிள்ளை, ஜெயா ஜெயஹிந்த், கமல் சிமன்லால், அப்புறம் பூமிராஜா பூமிராஜா, அப்புறம் எஸ் ஜே கணேசன், சந்திரசேகர் செல்வி, ஹஜரா பானு, இவங்க தான் கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்.
இது இல்லாமல் வாட்ஸ்அப்லலாம் நிறைய பேர் விசாரித்தாங்க, எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். ஸோ என் குழந்தைய வந்து ரொம்ப அன்போடையும் அக்கறையோடும் விசாரித்த எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, பார்த்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி டு. சீக்கிரமே நான் அவங்கள இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரை இறஞ்சிதா சைனிங் ஆஃப். பை பை.